தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுடன் இணைந்து கொரோனா நோயாளிகளுக்கு இந்திய மாணவர் சங்கத்தினரும் சேவையாற்றி வருகின்றனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகள் ஏராளமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நோயாளிகளை கவனித்துக் கொள்ளும் பணியில் இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்த 27 மாணவர்களும் ஈடுபட்டுள்ளனர். காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை 20 பேரும் இரவு 8 மணி முதல் காலை 8 மணி வரை 7 பேரும் இப்பணியில் ஈடுபட்டுள்ளனர். நோயாளிகள் சிகிச்சை பெறும் அறைக்கு முழு கவச உடை அணிந்து செல்லும் இந்திய மாணவர் சங்கத்தினர் மருத்துவமனையில் வழங்கப்படும் இலவச உணவை விநியோகிக்கின்றனர். 10ஆம் தேதி முதல் நாங்கள் இந்த தன்னார்வ பணியில் ஈடுபட்டுட்டிருக்கோம். குறிப்பாக அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய தடுப்பூசி போடும் மையத்திற்கும் அதே போல சளி மாதிரிகள் எடுக்கும் அந்த இடத்திற்கும் ஆய்வகத்திற்கும் உள்ள டேட்டா என்ட்ரி அதாவது தகவல்களை கணினி மற்றும் செல்போனில் வந்து பதிவேற்றக்கூடிய அந்த பணியில் இருக்கும். குறிப்பாக கொரோனா வார்டிற்கு சென்று நேரடியாக நோயாளிகளுக்கு இலவசமாக உணவுகளை வந்து அரசு மருத்துவமனையிலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த உணவுகளை நோயாளிகள் இருக்கும் இடத்திற்கு சென்று உணவு வழங்குகிறோம். மேலும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படும் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை ஆக்சிஜன் படுக்கை ஆகியவை குறித்து புள்ளி விவரங்களை 6 மணி நேரத்துக்கு ஒரு முறை இணையதளத்தில் மாணவர்கள் பதிவேற்றம் செய்கின்றனர். மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு உதவும் பணியையும் மாணவர்கள் மேற்கொள்கின்றனர். இந்த தொடர்ந்து 5 நாட்களாக நாங்கள் கொரோனா வாரில் தொடர்ந்து அந்த கொரோனாவில் அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த நோயாளிகளை காண்பதற்கு அவர்களுக்கு உணவு வழங்குவதற்கும் அவர்கள் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பதற்கும் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 4 முதல் 5 தடவை அந்த நோயாளிகளை நேரடியாக போய் சந்தித்து கொண்டு வருகிறோம். சந்திக்கும் போது நாங்கள் முகக்கவசம் அணிந்து கொண்டு தான் சமூக இடைவெளி பின்பற்றி கொண்டு தான் அந்த நோயாளிகளிடம் தகுந்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறோம். மாணவர்களின் சேவை மனப்பான்மையை மருத்துவக் கல்லூரி டீன் ரேவதி பாராட்டியுள்ளார். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் 27 பேர் இந்த ஒரு வாரமாக எங்களது தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எங்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அமைப்புக்கு எங்களுடைய கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவர் மிஸ்டர் ஜாய்சன் தலைமையில் மிகச்சிறந்த பணியை எங்களுடன் எங்களது தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எங்களுடைய மருத்துவர்கள் செவிலியர்கள் அனைத்து துறை பணியாளர்களுடன் ஒன்றிணைந்து எங்களுடன் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கொரோனா நோயாளிகளுக்கு இந்திய மாணவர் சங்கத்தினர் செய்து வரும் சேவைக்கு பொதுமக்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் முரண்